விருந்து வருகிறார் விளையான கையில யார் சிவனமாகவே கைலாசத்திலே குழுவிருந்தார்கள். நிறைவனாகிய சிவபெருமான் லோகங்களை படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். இந்த அண்ட புவனங்களெல்லாம் சிவன் படைச்சிருக்கார் பார்த்தீங்களா? 224 புவனங்களையும் 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களை சிவன் படைத்து ஆண்டவனை வழிபட வேண்டும் என்று இறைவனுடைய வடிவத்திலே நாமளை பெற்ற தந்தைமார்களை படைத்தார். நம்ம ஐயாவில படைச்சு சிவசக்தி உமையவள் பார்வதியால் வடிவத்திலே நாம் முன்பாக அமர்ந்திருக்கும் தாய்மார்களையும் படைத்தார். நம்ம ஆத்தாலே நம்ம ஐயாவும் படைச்சு நாம் எல்லோரும் இருந்து பூமியிலே வாழ்வதற்காக இறைவன் நாமளுக்காகத்தான் இந்த லோகத்தை படைத்தார். இந்த உலகத்தை படைச்சிருக்காரா? இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்தலோகம், வாயுலோகம், அருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம், பூலோகம், பூலோகம். அப்படி 14 உலக ஈசன் படைத்து ஆண்டவன் 14 லோகங்கள் எல்லாம் ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் ஆகிய 84 லட்சம் கோடி சிவராட்சிகளுக்கும் ஆண்டவன் படைத்த மனுக்களை காத்து ரட்சித்தார். காத்து ரட்சித்த பகவான் சத்தியம் சொல்லும் அல்லும் பகலும் 60 நாளிகையும் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 30 நாளிகை அப்படி 60 நாளிகை என்று அழைக்கப்பட்டு 24 மணி நேரமாகிய அவையா ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு சாப்பாடு. இப்ப ஒரு நாள் ஒரு பகலும் ஒரு இரவா? அதான் ஒரு நாள் புள்ள சாப்பாடு. அப்படி இறைவனாகிய பகவான் 14 லோகங்கள் எல்லாம் வார்த்தைகளோ உலகமல்ல உலகோ உள்ள
எதிர்பார்த்த பார்வதா தேவி அமுதளித்து வருகிறார் அல்லவா. சிவபெருமாளுக்கு தங்க தாம்பலத்தை கொண்டு வந்து பாரிஜாத மலர்களை எடுத்து தங்க தாம்பலத்தில் சிவனை நிக்க சொல்லி ஆண்டவனுக்கு கண்டியிலே ஜலம் எடுத்து சக்தி உமையவராகிய பார்வதா தேவியானவள் ஆதி பராசக்தியானவளும் அவரோ பாத பூஜை முடிச்சு அனைவடகள் செய்வார். அனைவடகள் செய்யும் போது களைப்பாரி இளைப்பாரி இருவேறும் திருக்கையிலே கொலுமிருந்து வருகின்றார்கள். ஆமா, அப்படி கொலுமிருக்கும் பொழுது ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சிவபெருமாள் அருகிலே அமர்ந்திருந்து கொண்டு சாமி உலகம் அனைத்துமே படியிழந்து வந்தீர்கள் அல்லவா, உலகத்துக்கு படியிழந்தீர்களா, தாங்களுக்கு களைப்பாக இருக்கும். ஆமா, அதனாலே இந்த களைப்பை நாம் போக்கணுமானா என்ன செய்வது, இல்லை செய்யா அது செய்ய களைப்பை தீக்கணுமானா நாம் இருவேர்களுக்கும் பிடித்தமான விளையாட்டு விளையாட வேண்டும். இல்ல இல்ல, என்ன விளையாடலாம், நம்ம சுக்கட்டு ஆடலாமா, சுக்கட்டம் தான் ஈசனுக்கும் ஈஸ்வரியாளுக்கும் பிடித்தது. அந்த உயர்ல விளையாட்டு இல்லையா அவருக்கு, சுக்கட்டம் ஆட வேணுமானா தானாக இருந்து ஆடினா அது ரசிப்பு இருக்காது. இப்படி கூட்டமும் நாட்டம் இருந்து எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அம்மா போட்டின்னு ஒண்ணு இருக்கணும். சரி, இப்ப நம்மளும் ஆறு பேர் இருந்து தொழில் பார்க்கோம் அப்படின்னா கீழே இருந்தா தான் மாமா, ஆமா அம்மாவே, மச்சான், குழந்தை, சித்தப்பா, பெரியப்பா. ஆமா ஆமா ஆமா, சபைக்குன்னு வந்தாச்சுன்னா உனக்கா எனக்கா தான் நிக்கணும். ஆமா, இதான் மேடன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, போட்டி இருக்கணும், புறாம இருக்கப்படாது. இப்ப எங்க பார்த்தாலும் போராமத்தான இருக்கு. கொண்டாண்ட வெற்றி யாரு தோல்வி யாருக்குன்னு தெரியும். ஆமா, எல்லாரும் ஒண்ணு போல இருந்தா வெற்றி தோல்வின்னு தெரியாது இல்லையா, தெரியாது தெரியாது தெரியாது. அதுக்குத்தான் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆமா, சொல்லுவாங்கல்ல உலகம் இருந்தா மேடும் பள்ளம் இருக்கும், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம் சொல்லுவாங்க பத்தியா, சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கணும் பத்தியா, அது மாதிரி இருக்கணும். ஆமா, ஆகையினால நாம் இருபேர்களே தனித்திருந்த ஆட்டத்தை ஆடினா ரசிப்பு இருக்காது. கூட்டமும் ஆட்டம் இருந்து கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். அப்ப அது மாதிரி எல்லாரும் கூடி இருந்தா கூடி இருக்கணும். ஆமா, தேவ முனிவர்கள் கூடி இருக்கும் அந்த சபையில. சரி, நம்மளுக்குன்னு தனியா தீர்ப்பு சொல்ல ஒரு ஆள் வேணும் இல்லையா, கண்டிப்பா வேணும்ல. இப்போ 33 கோடி தேவ முனிவர்கள் இருக்கிறார்கள். தீர்ப்பு சொல்லணும் அண்ணனாகிய கண்ணனை அழைக்க வேண்டும் என்று ஆதி பராசக்தியானவளும் அம்பிகை அங்கை ஏற்கனி ஆதி பராசக்தி பார்வதா தேவி அழைப்பாளோ பார்வதியும் செய்யும்
ஜெயம் செய்யும் அர்ஜுன பச்சமாலை பச்சமாலை உடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பச்சமாலை கோபால கோபால பார்வதி அழைக்கும் அழைக்கும் பச்சமா கேட்கலையோ அழைக்கும் அழைக்கும் பார்வதாதேவிக்கு ஒரு ஆசை எப்பவும் பகவான் தானே ஜெபிக்கிறார். ஆமா, இன்று நாமளும் ஒரு நாள் ஜெபிச்சுட்டா என்ன? சரிதானே என்று பார்வதாதேவி ஆமா ஜெபிக்கணும்ங்கிற சந்தோஷத்தோடு இந்த அம்மா ஆடுகின்றார்கள். ஆனந்த சந்தோஷம் உண்டு. இதை பார்த்தார் சிவபெருமாள். மனைவிக்கு விட்டு கொடுப்பது தானே கணவனுக்கு ஏற்க. சரி, பார்வதி இன்று விளையாடணும் ஜெபிக்கணும் எண்ணத்தோடு ஆடுகிறாளே என்று சிவபெருமாள் ஆட்டத்தை விட்டு கொடுத்தார். பார்வதி பராசக்தி, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போறதில்லை கிடையாது, கெட்டு போறவங்க விட்டு கொடுப்பதில்லை. ஒரு நாள் ஒரு பொழுதாவது பார்வதி ஜெபித்த உடனே நாம் தான் ஜெபித்தோம் ஆணவம் இவளுக்கு ஏற்பட்டது. தன் மனசிலே மம்மதை கொண்டாள், அகந்தை கொண்டாள். ஆமா, சிவபெருமாளை பார்த்து சுவாமி இறைவா, இத்தனை நாளும் ஆட்டத்தில் நீங்கள் தான் ஜெபித்தீர்கள். சரி, இன்று நான் ஜெபித்து விட்டேனா? ஆமா. இல்லை பார்வதி, இன்று நான் தான் ஆட்டத்திலே ஜெபிச்சேன். சரி, அது எப்படி? எப்படி ஆட்டத்தில் ஜெபித்தது நான் தானே, பிராசித்தி தானே, நான் விட்டு கொடுக்க போய் தானே உன்னால விளையாட முடிந்தது, ஜெபிக்க முடிஞ்சு. இல்லையே அண்ணா கண்ணா கோவலா மாயவன் ஜெபித்தது யாரு? ஆண்டவன் தான், ஆண்டவன் தான், பகவான் தானே உலகத்துல போட்டியில வெற்றி பெற்றாரு. என்னத்தை விட்டு கொடுத்தாரு? விட்டு கொடுத்த கொண்டவன் ஏழையா குடுத்தவன் ஏழையா என்பார்கள். என்னதான் இருந்தாலும் நான் பெண்ணை குடுத்தவன் இல்லையா? அத்தானே தோற்று இருந்தாலும் அவர் ஜெபிச்சாரு சொல்வது தானே ஏற்க. உலகத்துடைய ஆசாரங்கள், அதனால இன்னைக்கும் பகவான் தான் ஜெபிச்சாரு. அப்படி சொன்னார் பத்தியா? இப்படி இருவேரும் பேசிக் கொண்டிருக்க ரெண்டு பேர்களுக்கு விளையாட்டா பேசினது விபரீதமாக வந்து முடிந்து விட்டது. ஆமா, பகவான் பார்வதிக்கு போட்டி ஏற்பட்டது. சரி, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்ற எண்ணங்கள் வந்து விட்டது. ஆமா, பகவான் பார்வதி தர்க்கம் நடக்கும் பொழுது திருக்கைலாசமே நடுங்குது. இதனை யார் பார்த்தா? யாரு? உலகம் அனைத்தையும் படைக்கப்பட்டது பிரம்மதேவன், நான்முகம் பிரம்மா, மகாவிஷ்ணுடைய உண்டி கமலத்திலே பிறந்த பிள்ளை அவர்தான் நான்முகம் பிரம்மதேவன். அந்த படைக்கப்பட்ட பிரம்மன் பார்த்தார், என்ன பகவான் பார்வதி தர்க்கம் நடந்துதானா இந்த உலகம் தாங்காது, இந்த பூமி தாங்குமா, இவர்கள் தர்க்கத்தை நாம் தீர்த்து வர வேண்டும் என்று படைக்கப்பட்ட பிரம்மதேவன் அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மணோ வாராரோ, அங்க கைலாசம் வர போது கைலாச வாசல் பேடி அழகு கால தட்டி
விடுமோ? கைலாச வாசல் படி பிரம்மதேவனுக்கு வலது கால் பெருவிரலை தட்டியது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவசரத்துல விளக்கு தூக்க ஓடுவோம். அதனால கல்லு தட்டினாலும் பார்க்க மாட்டோம். பாத்துக்கோங்க, இப்ப என்ன இடக்கு இருக்கு, சண்டை போடுறவங்களையும் சாமி ஆடுறவங்களையும் இதுக்குதான் ஓடி ஓடி பிடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட சண்டை ஓடுவாங்க அப்படி இல்லையா? சண்டை போடும் போது நாலு பேரும் கூட்டிட்டு கூட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிக்கிட்டு வருவான். நம்மள அடிச்சாலும் பிடிக்க ஆள் இருக்குன்னு ஓங்கி உசாரா பேசுவாங்க. அதனாலதான் சண்டை போடுற இடத்துல ஆளுக்கு சேர்ந்து நிக்க கூடாது. கூட்டம் கூட்டம் கூட விளைவிட்டோம்னு வைங்க, ஒத்த ஆள் இல்ல, அடிச்சாலும் பிடிக்க ஆள் இல்லன்னு ஓடிடுவாங்க. பாத்துக்கோங்க, அதாவது சாமி ஆடுறவங்களையும் அருள் பாதியும் அருள் பாதியும் இருக்காங்க. ஆமா, ஒரு தெய்வ அனுக்கரக ஒரு மனுஷனுக்கு உள்ள இறங்குது அப்படின்னா மிண்டல் மாதிரி ஒரு சுண்டுத நேரம் தான் உள்ள பாய்ந்து போயிருக்கும். அந்த நேரம் அங்கமெல்லாம் ஒரு சிலுக்கு சிலுக்கும். அப்ப காலமாடம் இருப்போம். அப்பந்தான் சாமி வருதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். மூணே முக்கா நாளிகை கழிச்ச உடனே சரி அருள் பாதி அருள் பாதி அருள் பாதி. ஆமா, இந்த சாமி ஆடும் போது நம்ம முன்னால யாரு நிக்கிறாங்கன்னு அப்ப தெரியாது. பாத்துக்கோங்க, தெய்வமே தன் உடல்ல அருளோட துள்ளி குதிச்சு விளையாடும் போது சிலவங்க வேட்டியை கட்டதுக்கு ஓடி ஓடி போய் நிப்பாங்க. முன்னாடி நிக்க கூடாது. சாமி அங்கிட்டு இங்கிட்டு உருளும் போது கண்ணுல படுதா, மூக்குல படுதா, நெஞ்சில படுதான்னு சொல்ல முடியாது. அப்படி முன்னால போய் எடுத்து நிக்க கூடாது. அதுக்கப்புறம் யாத்தாடா ஏன் சாமியை பிடிக்க போனா என் மூக்கு போச்சு கண்ணு போச்சுன்னு சொல்லப்படாது. அவர் வாராதுன்னா நம்மளே தூர விளையாடணும். அதுக்குத்தான் சாமி ஆடுறவங்களையும் சண்டை போடுறவங்களையும் பிடிக்கப்படாதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி பிரம்மதேவனும் பகவான் பார்வதி தர்க்கத்தை தீர்க்க வேண்டும் என்று சிவபெருமா சிவசக்தியால் தர்க்கத்தை தீர்க்க வந்து கொண்டிருக்கின்றார். கைலாச வாசல் படி பிரம்மதேவனுக்கு வலது கால் பெருவிரலை தட்டிவிட்டது. வலது கால் பெருவிரலை உதிரம் ஆறாக பெருகி வருகிறது. அந்த உதிரத்தை வலது கையில ஏந்தினார். பிரம்மதேவன் மறுபடியும் கைலிங்கருக்கு வருகின்றார். தலைக்கு மூத்த மருமப்பிள்ள வந்துட்டாருனா மாமே மாமியா சண்டை நின்றணுமா? இல்லன்னு சண்டைய பார்த்துட்டு மவளை போய் அங்க யூஸ் பண்ணுவாராம். உங்க அப்பனுக்கு சாவ போற வயசாச்சு, என்ன வரக்கு வராரு? அவன் பிரம்மதேவனை கண்டு பார்வதி பகவான் இருவர்கள் தர்க்கம் நின்று விட்டது. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. சிவன் கிடையாது. உலகம் அனைத்தும் அம்மையப்பன் என்றுதானே அழைக்கிறார்கள். உலகத்தை கும்பிடுவாங்க அப்பா அம்மா என்று அழைக்கிறார்கள் சொல்வார்கள். தாயை சிறந்த கோவிலும் இல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. கிடையாது கிடையாது. நான் எடுத்துரைத்து உங்களுக்கு இது கேட்க வேண்டுமா? நான் சொல்லணுமா என்று பிரம்மதேவன் தர்க்கத்தை நிறுத்தினார். ஆமா, இருவர்களுடைய தர்க்கத்தை நிறுத்தும் வேளையிலே உங்களுடைய தர்க்கத்தை நிற்க வந்த இந்த நேரத்தில் என்னை இரண்டு கால் பெருவிரலையும் தட்டி தட்டி இடது கால் பெருவிரலும் வலது கால் பெருவிரலுக்கும் உதிரம் வந்து விட்டது. இதனை நாமும் ஒரு பிறவி செய்ய வேண்டும். கலியுக தெய்வமாக்கணும். அவன் படைக்கப்பட்டது பிரம்மதேவன். வலது கால் பெருவிரலை வந்த உதிரத்திற்கு ஒரு ஆணாக பிறவி செய்தார். பெரிய ஆணா பிறவி செய்து பெரிய ஆம்பளை பிள்ளைய பிறவி செய்ய முடியுமா? பெரிய ராஜா வரணும். ஒரு ஆண்களாக ஆண் குழந்தையாக பிறவி செய்தார். அந்த ஆண் குழந்தை ராஜ அம்சமாக இருந்தது. அவர் தான் இந்த தர்க்க ராஜா. இந்த காலமாரதான் தர்க்க ராஜா. இடதுகால் பெருவரில் வந்த உதிரத்திற்கு ஒரு பெண்ணாக பிறவி செய்தார். ஆமா, அப்ப ஆணும் பெண்ணுமாக பிறந்த போது வலதுகால் பெருவிரலுக்கு இடதுகால் பெருவிரல் மச்சின. சக்திக்கும் சிவனுக்கும் வேர்வாதி உடம்பில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சரிவாதி பங்கெடுத்தார்களா? அப்ப அர்த்தநாரீஸ்வரராகவே காட்சி அளிக்கும் இவர்கள் இவர்களுக்கு வலதுகால் பெருவிரலும் ஆண் வடிவம். ஆமா, இடதுகால் பெருவிரலோ பெண் வடிவம். பெண்ணுடைய திருவடிவம். பார்வதி பகவானை என்ன சொல்லி கூப்பிடுவா? நாதாய் என்று அழைப்பா. ஆமா, நாதாய் என்று அழைக்க உரிமை யாருக்கு இருக்கு? தான் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா ஆமா. அப்ப உள்ள படத்தெல்லாம் பாருங்க, பழைய காலத்து படத்துல சுவாமி நாதான்னு கூப்பிடுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் சிவாஜி ஐயா வந்து நடிச்சாங்க, அத்தாமனு ஒரு பேச்சு வந்துச்சு. கலிவுலகம். இப்ப அத்தாமனும் சொல்ல முடியல, மச்சாமனும் சொல்ல முடியல. அந்த காலம் அத்தாமனா என்னத்த அத்தாமங்க, மச்சாமனா என்னதுங்க, மாமானா உங்க அம்மா கூட பிறந்தம்காங்க. அதுக்குதான் இப்ப எல்லாருமே பேர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. அந்த அம்மா எப்பவும் பேர சொல்லுவாங்கன்னு அந்த ஐயாவும் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அம்மெல்லாம் அப்படி கிடையாது அந்த காலத்துல. கேட்டா அது இப்ப உள்ள மாடலாம். அந்த காலத்துல கிடையாது.
என்னது சூப்பர் மாடல், அப்பாவை அப்பான் தானே கூப்பிடுதோம், அம்மாவை அம்மான் தானே கூப்பிடுதோம், மாமாவை தானே மாமாங்கும், அத்தையை தானே அத்தங்கும், வேற என்ன மாடல்? இல்ல அந்த காலங்கள் காலங்கள் எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்ல வர்றாரு. காலம் அப்படித்தான் இருக்கு, நம்ம தான் மாறிக்கிட்டோம். ஆமா, தரையில புல்லு முளைக்காமலா இருக்கு. அப்ப உலகத்தில கலியுகம் கலியுகமாகவே நாம் ஆத்த வேண்டும். ஆமா, தர்க்கத்தை தீர்க்க வந்த வேளையிலே இவன் பிறந்ததினாலே தர்க்கராஜா என்றும், இந்த தர்க்கராஜா என்றும் பெண் குழந்தைக்கு தார்காவளி என்று பெயர் கொடுத்து மச்சாங்கிற ஒரு முறையை கொடுத்தாரு. ஆமா ஆமா, அதனாலதான் மனைவிகள் எல்லாம் கணவனா மச்சாமனு கூப்பிடுறாங்க. சொல்லால பத்தியில உலகத்துல இப்ப மச்சாமனா சிரிக்கா கடை வெக்கமா இருக்கு. அப்ப எவனா உலகமெல்லாம் கலியுகம் ஆகுது. அப்படி ஆணும் பெண்ணுமாகவே பிறவி செய்து இருவேர்களுக்கும் திருப்பூட்டினார்கள். ஆமா, அந்த தர்க்கராஜாவுக்கும் தார்காவளிக்கும் திருப்பூட்டி. ஆமோ, தார்காவளியின் பேருக்கு ஒரு நாட்டையே ஒப்படைத்தார். ஆமையா, அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? அடிலையும் நல்ல நாடு, அடிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, அவனை புகழும் 56 தேசங்களுக்கெல்லாம் அதிபதியாக காலமாடா தர்க்கராஜாவும் தார்காவள்ளியுமாக. ஐயா இருக்காரே காலமாட சுவாமி, காலமாட சுவாமி, காலமாடா ஆதியிலேயே தர்க்கராஜா, அவர் தான் தர்க்கராஜா. அவனை புகழும் தேசங்களுக்கு அதிபதியா வாழ்ந்து வரும் நாளையில வாங்குவாரோ கொண்டவனும் தேவியவா, உடனே
அவளுக்கு என்னை போல தோழர் போல தர்க்க ராஜா நல்ல நாரும் போல பொருத்தமுடா நகமும் சதையும் போல நலமுடனே வாங்குவாரா அன்மதனூர் அதியும் போல வீணையும் நாதம் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை அவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துவாரா அப்படி இருமையவர்களும் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே தர்க்கராஜன் தர்காவள்ளி இருமையர்களுக்கும் சரி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு மாதத்திற்கு நாள் 30 இருந்தாலும் நட்சத்திரங்கள் 27 இப்ப 27 நட்சத்திர வானத்துல உதிக்கலாம் இந்த 27 நட்சத்திரங்களை 27 பெண் குழந்தைகளாக்கி ஆக்கி தர்க்கராஜாவுக்கு 27 புட்டப்பிள்ளை ஏப்ப 27 புட்டப்பிள்ளை அந்த 27 பெண் குழந்தைகள்ல மூத்தவள் கீர்த்திகா27 27 பெண் குழந்தைகளாக்கி 27 பெண் குழந்தைகளாக்கி தர்க்கராஜாவுக்கு 27 புட்டப்பிள்ளை 27 பெண்கள் பூத்து நிறைந்து புஷ்பபதியாகி பெண்ணாகி இரவு வேளையிலே அந்த புறத்திலே ஆமா மாமா என்ன அந்த புறம்னா என்ன அப்படின்னா பில்வாசா பில்வாசா அப்படியா அந்த புறம்னா என்ன பின்வாசம் அதான் பெரிய பூங்காவன நந்தவன தோட்டம் அது அதுக்குத்தான் கேட்டேன் போன சொல்லிக்கு கேட்கும் போது பின்புறம் இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுனால பின்வாசலும் அந்த பின்புறம் அந்த புறம்னா பூங்காவனம் பின்வாசலும் கிடையாது பின்புறமும் கிடையாது நந்தவன தோட்டமா இந்த இளவரசிகள் எல்லாம் ராஜாத்தமார் வீட்டுல பாருங்க இல்ல ராணிகள் இளவரசிகள் இருந்து இலைப்பாரி தோழி பெண்களோடு விளையாடுவார்கள் ஓ தோழி பெண்களோடு அதுக்கு பிறகுதான் அந்த புறம்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த புறமும் அந்த அந்த புறத்திலே நந்தவன தோட்டத்திலே மலர்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா இதனை ஆகாயத்தில இருந்து பார்த்தார் சந்திர பகவான் இப்ப சந்திர யாருக்கெல்லாம் அழகு கர்க்கராஜாவுக்கு இந்த 27 பெண் குழந்தைகள்ல ஆமா கார்த்திகை ரோஹிணி என்ற இரண்டு பெண்கள் ரொம்ப அழகா இருக்கிறாங்களே பேரழகில் இருக்காளா இவர்களை நாம் மனம் முடித்தே ஆக வேண்டும் என்று எண்ணி ஆமா கார்த்திகை ரோஹிணி இரண்டு பெண்களை விட சந்திர பகவான் இருமடங்கு அழகா இருக்கார் சந்திர யாருக்கே உலகத்தில் அழகு சந்திரன் தர்க்கராஜாவை அழைத்து ஐயா தர்க்கராஜா உங்க வீட்டுல நான் பெண் எடுக்க வந்திருக்கிறேன் மகளை நான் பெண் கேட்டு வந்த மாதிரி தர்க்கராஜே சந்திர பகவான் நம்ம பிள்ளைய கட்ட போறாரா மனம் முடிக்க வந்திருக்காரா சந்திரா இல்ல உமக்கு எந்த பெண் வேணும் நீ யாரை கல்யாணம் பண்ண வந்தீரு கேட்கும் போதே ரெண்டு பெண்ணை கேட்காரு ஆமா வரையில ரெண்டு பெண்ணு கேட்டு வராரு கார்த்திகையும் ரோஹிணியும் எனக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும்னார் ஆமா ஐயா ஊரு வழக்கப்படி உலகத்தின் ஆசாரத்தின்படி ஒரு பெண்ணை கேட்பாங்க கல்யாணம் முடிப்பாங்க அதான் நாட்டு வழக்கம் நீங்க பெண்ணு கேட்டு வரும்போதே ரெண்டு பிள்ளையும் கேட்கலையே நான் எப்படி கொடுக்க சந்திர பகவானுக்கு 27 பெண்களையும் மாலையிட்டு கொடுத்தார் மாலை விட்டு மனம் வந்தபடி இந்த 27 பெண்களையும் மாலையிட்டு மனம் முடித்து சிலது காலம் கூடி வாழ்ந்தார் கார்த்திகே ரோஹிணி என்ற பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு மீதி இருக்கும் 25 பிள்ளைகளையும் வாழாவட்டி ஆக்கிட்டார் சந்திரா 25 பிள்ளைகளும் வாழாம இருந்தா பெத்தவங்க மனசு கேக்குமா கொலை கொதிக்குமா கொலை கொதிக்குமா சொன்னாலும் கேட்காதுலா கால முள்ளு தச்சா தானே அப்பந்தான் தெரியும் அப்ப 27 பிள்ளைகள்லையும் கார்த்திகை ரோஹிணி என்ற பெண்ணுக்கு மட்டும் வாழ்வு கொடுத்தார் அந்த சந்திர பகவான் மீதி இருக்கு 25 பிள்ளைகளையும் வாழாவட்டி ஆக்கி விட்டார் ஆமா தர்க்கராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது இப்ப கடும் கோபம் சந்திரா அழகாக இருக்கிறோங்கிற ஆணவமா உனக்கு என் மக்கள் வாழ்வு குறைச்சா அழகா இருக்க போய்தானே என் பிள்ளைகள் 27 பேரும் உனக்கு வாக்கப்படுவோம்னா ஒத்த கால நின்னா என் மக்கள் வாழ்வை குறைத்த நீ வாழவே முடியாதுடா இந்த உலகத்துல ஒன்னும் வாழ விடமாட்டே சந்திரா இன்னையில இருந்து உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து போகும் போ 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 என்று சாபத்தை கொடுத்தா ஆமா
அதனாலதான் 15 நாளைக்கு குறைந்து தேஞ்சு அன்று அமாவாசை வருகிறது. அமாவாசை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருந்தது சந்திர பகவானுடைய அழகு. ஆமா, தேய்ந்து கொண்டிருக்கும் போது முழுவதும் தெய்வதற்கு 3 நாள். இப்ப அதான் 3 இருக்கு. ஆண்டவன் சடாமுடி பக்கத்திலே வந்து ஒளிந்து கொண்டா. சந்திரனுக்கு ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்தாரு. விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கணும் கேக்குறதான மனுஷத்தன்மை. ஆமா, அப்படி வந்தவர்களை வா என்று கேளாமல் 25 பிள்ளைகளை வாழாவட்டி ஆக்கின சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்தாரே. ஆமா, சிவபெருமாள் அடைக்கலம் கொடுத்தார். வந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. சந்திர பகவானுக்கு தர்கராஜன் கொடுத்த சாபத்தின்படி 15 நாளைக்கு நீ தேய்ந்து அன்று அமாவாசையாக வருவாய். அம்மா, நான் கொடுத்த வரத்தின்படி வரம்படி 15 நாளைக்கு நீ வளர்ந்து அன்று பௌர்ணமியாக வருவாய் என்று வரமளித்தார். தெரியுமா, பௌர்ணமி என்றும் உலகமெல்லாம் சந்திர பகவானுடைய அழகு தெரிந்தது. அம்மா, அதை கண்டார் தர்கராஜன் கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தேன். அம்மோ, ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்தாரு. அமையா, இந்த ஆண்டவனை நாம் சும்மா விடக்கூடாது. அமையோ, ஆண்டவனை எரிக்கணுமான ஆதி பராசக்தி எனக்கு மகளாக பிறக்கணும். பிறக்கணும், பிறக்கணும். பார்வதி மகளாக பிறக்கணுமானா இந்த பெண்கள் இங்க இருக்க கூடாது. இந்த 25 பேர்களும் மனமனமாக சென்று மரம் செடி கொடிகளாக முளைத்து நிற்பார்கள். காட்டு போய் செடி கொடி மரங்கள் எல்லாம் என்று வரமளித்து அமையா அப்பம் தார்கா வள்ளி பெண்ணானவா அமையோ ராஜமாயிடமாயிரோ ராஜமண்ணா நிஜமான ரஜகிலிய அண்ணாதி மன்னவர் கிடைத்த குழந்தையும் என் பக்கம் இல்லையே மன்னா. ஏ மன்னவா, ஆர்வாபுரத்திலே நாம் கண்ணுக்கு பின்னால் தரணி ஆள்வதற்கு பிள்ளை இல்ல. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.